Hi friends, welcome to Mom's Kitchen with Musta. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை குழம்பு. அது செய்ய தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். கோலா உருண்டை செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம். மட்டன் கொத்துக்கறி 100 கிராம். தேங்காய் சில்லு வந்து 2 பத்தை. பொட்டுக்கடலை 50 எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வெச்சுக்கோங்க. தேவைக்கு பட்டை கிராம் வந்து 4. பச்சை மிளகாய் 4. எண்ணெய் தேவைக்கு. காய்ந்த மிளகாய் 5. வெங்காயம் 2. குழம்பு தாளிக்க தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நறுக்கிய வெங்காயம் 2. உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன். அரைச்ச தேங்காய் 2 சில்லு. கொத்தமல்லி தேவையான அளவு. பச்சை மிளகாய் 4. நறுக்கிய தக்காளி 1. கோலா உருண்டை செய்ய தேவையான மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் தேங்காவை போடுங்க. காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு போடுங்க. இப்ப அத போட்டு அரைங்க. இப்ப வந்து இது வந்து ஒரு கொரகொரன்னு ஒரு பதத்துக்கு வந்து அரைஞ்சிருச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்க கொத்துக்கறியை இதோட போடுங்க. இப்ப அரைச்சுக்கோங்க. கொத்துக்கறியும் தேங்காவும் வந்து நல்லா அரைஞ்சிருச்சு நைஸா. உங்களுக்கு வந்து கட்டியா இருந்தா கொஞ்சம் தேவைக்கு வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊத்தாதீங்க. இன்று நாங்க வந்து தண்ணி ஊத்தாம அரைச்சிருக்கோம். பச்சை மிளகாவ போடுங்க. இப்ப அடுத்தது வெங்காயத்தை போடுங்க. இப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா வெங்காயம் மிளகாவும் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்ப இதுல வந்து தேவைக்கு உப்பு போட்டு ஒரு சுத்து சுத்திக்கோங்க. கோலா உருண்டைக்கு வந்து மசாலா வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து வெங்காயம் போட்டு அரைக்கனால மசாலா கொஞ்சம் தண்ணியா இருக்கு. அதனால நம்ம பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பிசைங்க மசாலாவையும் அந்த பொட்டுக்கடலையும் போட்டு. இப்ப வந்து உப்பு செக் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்ப வந்து இத உருண்டை புடிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து உருண்டை புடிச்சாச்சு. இப்ப இத வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து கேஸ பத்த வச்சு எண்ணெய் ஊத்திடும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப உருண்டைய பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப கோலா உருண்டை வந்து நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதை இப்ப நம்ம எடுத்துடலாம். இத வந்து நீங்க சாப்பாடுக்கு வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இல்லாட்டி நாங்க ரெடி பண்ற மாதிரி குழம்பு ரெடி பண்ணி அதுல போட்டு கூட சாப்பிடலாம். மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பாக்கலாம் வாங்க. உருண்டை குழம்பு செய்ய வந்து வானல வச்சாச்சு. அதுல எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமா வர வரையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்ப பச்சை மிளகாய் போடுங்க. வதக்குங்க ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து. இப்ப தக்காளியை கொட்டி வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேச்ச போடுங்க.
எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கிண்டணும். அடுத்தது தனி மிளகாய்த்தூள் போடுங்க, அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க. மஞ்சள்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க. உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி அதோட ஆட் பண்ணிக்கணும். அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுத இதுல ஊத்துங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கோங்க. காரம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுக்க கோலா உருண்டையை தாளிச்சு குழம்புல போட்டுருங்க. இப்ப வந்து இதை ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி கொத்துக்கறி கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியான கொத்துக்கறி கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.